IVM. It's story time. ஹசன் தன்னோட நினைவை இழந்து மயக்க நிலையில கிடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஹசன் மயக்க நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அபுகீர் எழுந்திருச்சு உக்காந்துக்கிட்டாரு. இனிமே ஹசன் உயிர் பிழைப்பாரா மாட்டாரான்னு உறுதியா சொல்ல முடியாத நிலைமை இருந்துச்சு. இனிமே தான் உழைச்சா மட்டும்தான் தனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அபுகீருக்கு புரிஞ்சிச்சு. அவர் எழுந்திருச்சு ஹசனோட உடைகளை எல்லாத்தையும் சோதனை போட்டு பார்த்து அதுல இருந்த மொத்த பணத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. திடீர்னு அபுகீர் எழுந்திருச்சு அங்க இருந்த எல்லா துணிமணிகளையும் கலைச்சு போட்டு அதுல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறத சத்திரத்து உரிமையாளர் பார்த்தாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அபுகீர் மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு சத்திரத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. கெய்ரோ நகரத்துக்கு வந்த இந்த 40 நாள்ல இப்பதான் முதல் முறையா அபுகீர் சத்திரத்தை விட்டு வெளியே வந்து கெய்ரோ நகரத்தோட அழக பாக்குறாரு. அந்த நகரத்தோட அழகு அவரை ரொம்ப ஆச்சரியப்படுத்திச்சு. அந்த நகரத்தோட தெருவில் நடந்துகிட்டு இருக்கும் போது அபுகீர் ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்தாரு. அந்த ஊர்ல இருந்த ஏழை மக்கள் எல்லாம் வெள்ளை நிற உடைகளை அணிஞ்சுகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பணக்காரங்களா இருக்கிறவங்க நீல நிற உடைய அணிஞ்சுகிட்டு இருந்தாங்க. வெள்ளையும் நீலத்தையும் தவிர வேற எந்த வண்ண உடைகளையுமே அந்த நகரத்துல பார்க்க முடியல. அபுகீர் ரொம்ப நேரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல துணிகளுக்கு சாயம் போடுற ஒரு கடைய பார்த்தாரு. அவரு தன்னோட ஒரு துணியை காட்டி இந்த துணிக்கு சாயம் போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு அந்த கடையில விசாரிச்சப்போ அவங்க சொன்ன விலை ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி அபுகீருக்கு தோணிச்சு. அவரு உடனே அந்த கடைக்காரர்கிட்ட என்னோட இந்த துணிக்கு என்ன நிறத்துல நீங்க சாயம் போடுவீங்க அப்படின்னு கேட்டாரு. அந்த கடைக்காரர் அபுகீரை ஏற இறங்க பார்த்து உங்க துணிக்கு என்ன பச்சையிலையோ இல்ல சிவப்பிலையோவா சாயத்தை போட முடியும்? நீலந்தான் சாயத்துக்கான நிறங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. அவரு சொன்னதை கேட்டதும் அந்த ஊர்ல இருந்த எல்லா சலவை தொழிலாளர்களுக்கும் நீல நிறத்துல மட்டும்தான் சாயம் போட தெரியும், வேற எந்த நிறத்திலையும் சாயம் போட தெரியாது அப்படின்னு அபுகீர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருந்த வேற வேற சலவை தொழிலாளிகளோட கடைக்கு போய் சாயம் போடுறதுக்கு என்ன நிறத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டு பார்த்தாரு. எல்லாருமே நீல நிறத்தை மட்டும்தான் பயன்படுத்துறதா சொன்னதும் அதை தனக்கு கிடைச்ச ஒரு வியாபார வாய்ப்பா அபுகீர் பார்த்தாரு. அபுகீர் நேர அந்த நாட்டோட சுல்தானை சந்திச்சாரு. சுல்தானும் நீல நிற ஆடைகளையே அணிஞ்சுகிட்டு இருந்தாரு. அபுகீர் அவர்கிட்ட தன்னால நீலத்தை தவிர பச்சை, மஞ்சள், சிவப்பு இந்த நிறங்களை கூட பயன்படுத்தி துணிகளுக்கு சாயம் போட முடியும் அப்படின்னு சொன்னாரு. அபுகீர் சொன்னதை கேட்டதும் சுல்தானுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. தன்னோட சில உடைகளை அபுகீர்கிட்ட கொடுத்து இதுக்கு பல வண்ணங்கள்ல சாயம் போட்டு எனக்கு காட்டு அப்படின்னு அவர் சொன்னாரு. அபுகீர் அவர்கிட்ட நான் சாயப்பட்டறை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு கட்டிடமும் அதுல வேலை செய்யறதுக்கு 10 அடிமைகளும் 100 பொற்காசுகளும் வேணும் அப்படின்னு கேட்டாரு. அவரு கேட்டதையெல்லாம் சுல்தான் கொடுத்த உடனே அன்னைக்கே அபுகீர் சாயப்பட்டறைய ஆரம்பிச்சிட்டாரு. சுல்தானோட துணிகளை அவரு பல வண்ணங்கள்ல சாயம் போட்டதை பார்த்து அந்த ஊர்ல இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சுல்தானோட துணிகளுக்கு அபுகீர் போட்டிருந்த வண்ணங்கள் எல்லாமே சுல்தானுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அபுகீர் மேல அவருக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வந்து அபுகீருக்கு இன்னும் 1000 பொற்காசுகளையும் 25 அடிமைகளையும் கொடுத்தாரு. அபுகீர் தான் சாயம் போட்ட பல வண்ண துணிகளை தன்னோட கடை வாசல்ல தொங்க விட்டாரு. அதனால அந்த ஊர்ல இருந்த பணக்காரங்களும் தங்களோட துணிகளுக்கு சாயம் போடுறதுக்காக அபுகீரை தேடி வர ஆரம்பிச்சாங்க. கெய்ரோ நகரத்துல இருக்கிற பணக்காரங்கள் எல்லாரோட நட்பும் அபுகீருக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. அடுத்து வந்த 15 நாளைக்குள்ள
அபுகீரோட கடை அந்த நகரத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கடையா மாறிடுச்சு. அந்த சாயக்கடையில இப்ப 50-க்கும் மேற்பட்ட அடிமைகள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சுல்தானோட நட்பும் மற்ற பணக்காரங்களோட நட்பும் கிடைச்சதுனாலையும் தொடர்ந்து நல்ல வியாபாரம் இருந்ததுனாலையும் அபுகீர் இப்ப அந்த ஊர்லயே ஒரு பெரிய பணக்காரனா ஆயிட்டாரு. இதுக்கு நடுவுல சத்திரத்துல மயக்க நிலையில படுத்துக்கிட்டு இருந்த ஹசனுக்கு 12 நாள் கழிச்சு முழிப்பு வந்துச்சு. இந்த 12 நாளும் அந்த சத்திரத்தோட உரிமையாளர் தான் ஹசனுக்கான சாப்பாட்டு செலவையும் அவரோட மருத்துவ செலவையும் கவனிச்சுக்கிட்டாரு. ஆனா எழுந்திருச்சு நடக்கிற அளவுக்கு ஹசனுக்கு தெம்பு வரல. அவரு சத்திரத்து உரிமையாளர்கிட்ட, என்னை இவ்வளவு நாள் நீங்க கவனிச்சு பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எனக்காக செஞ்ச செலவுகளை எல்லாம் நான் வேலைக்கு போனதும் உங்களுக்கு சம்பாதிச்சு திரும்ப கொடுத்துடுறேன். இப்போதைக்கு என்னோட சட்டப்பையில எவ்வளவு பணம் இருக்கோ அதை மொத்தமும் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு. சத்திரத்தோட உரிமையாளர் அவர்கிட்ட, உங்க சட்டப்பையில இப்ப பணம் எல்லாம் கிடையாது, எல்லா பணத்தையும் அபுகீர் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஹசனுக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அடுத்து வந்த 2 வாரத்துல ஹசனோட உடல்நிலை நல்லா தேறிடுச்சு. ஆனா அபுகீர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு ஹசனால தெரிஞ்சுக்க முடியல. இனிமேலும் சத்திரத்துல உக்காந்து ஓய்வெடுக்காம வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹசன் முடிவு பண்ணாரு. அவரு சத்திரத்தோட உரிமையாளர்கிட்ட சொல்லிட்டு தன்னோட பெட்டியை எடுத்துக்கிட்டு முடி திருத்தறதுக்காக கிளம்பினாரு. கெய்ரோ நகரம் இப்ப ரொம்ப மாறி இருந்துச்சு. அவரு முன்னாடி கெய்ரோ நகரத்துக்கு வந்தப்போ அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாரும் வெள்ளையும் நீலமுமா உடை அணிஞ்சுகிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க பல வண்ணங்கள்ல உடை அணிஞ்சுகிட்டு இருக்கிறத பார்த்ததும், ஒருவேளை இந்த உடைகளுக்கு அபுகீர் சாயம் போட்டு கொடுத்தாரோ அப்படின்னு ஹசனுக்கு தோணிச்சு. கொஞ்ச தூரம் போன உடனேயே கெய்ரோ நகரத்தோட நடு பகுதியில அந்த பெரிய கட்டடத்தை ஹசன் கவனிச்சாரு. அவரு முன்னாடி பார்த்திருந்தப்போ அந்த கட்டடம் காலியா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த கட்டடத்து மேல பல வண்ண துணிகளும் தொங்க விடப்பட்டிருந்துச்சு. அந்த கட்டிடத்துக்கு மேல அபுகீர் சாயப்பட்டறை அப்படின்னு ஒரு பெயர் பலகைய பார்த்ததும் ஹசனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த கடை வாசல்ல எக்கச்சக்கமான பேர் துணிகளை சாயம் போடுறதுக்காக கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சாயம் போட்ட துணிகளை வாங்கிக்கிட்டு போறதுக்காக வந்திருந்தாங்க. 50-க்கும் மேற்பட்ட அடிமைகள் துணிகளை வாங்கறதும் துணிகளை கொடுக்கறதுமா இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அபுகீருக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு ஹசன் நினைச்சாரு. இவ்வளவு வியாபாரம் நடக்கிறதுனால தன்னை வந்து பார்க்கறதுக்கு அபுகீருக்கு நேரம் இருந்திருக்காது. அதனால என்ன, நாம அவன் கடைக்கு போய் அபுகீரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கடைக்குள்ள அவரு போனாரு. ஹசன் அங்க போன நேரம் அந்த நகரத்துல இருந்த பெரிய பணக்காரர்கள் எல்லாம் அபுகீரை சுத்தி நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தங்களோட துணிக்கும் போட வேண்டிய சாயங்களை அபுகீர் அவங்க கிட்டேந்து குறிப்பெடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு அபுகீரோட பார்வை ஹசன் மேல விழுந்துச்சு. ஹசன் அவரை பார்த்து கை அசைச்சதுமே அபுகீருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவரு ஹசன் கிட்ட, நீ என்ன நிம்மதியாவே இருக்க விடமாட்டியா? ஓ மூஞ்சியில இனிமே முழிக்கவே கூடாதுன்னு தானே நான் உன்ன விட்டு வெளியே வந்தேன். இன்னும் நீ ஏன் என்ன தொடர்ந்து வந்து தொந்தரவு செஞ்சுகிட்டே இருக்க? என்ன பார்த்து எங்கிட்ட இருக்கிற பணத்தை பங்கு போட்டுக்கலான்னு வந்தியா அப்படின்னு கேட்டு கத்தினாரு. ஹசனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாவும் அவமானமாவும் இருந்துச்சு. அவரு அபுகீர்கிட்ட, இல்ல நான் அப்படி ஒரு நினப்புல இங்க வரல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அபுகீர் ரொம்ப சத்தமான குரல்ல, இனிமே உன் முகத்தை காட்டிக்கிட்டு இங்க வராத, வெளிய போ அப்படின்னு கத்தினாரு. அபுகீர் அப்படி கோபமா சொன்னத கவனிச்சதும் அங்க வேலை செஞ்சுகிட்டு இருந்த அடிமைகள் எல்லாருமா சேர்ந்து ஹசனை பிடிச்சு தர தரன்னு வெளியே இழுத்துக்கிட்டு வந்து அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சு சாயப்பற்றைய விட்டு வெளியே தள்ளி விட்டாங்க. ஹசன் அந்த தெருவுல விழுந்து உருண்டாரு. அந்த அடிமைகள் எல்லாம், இனிமே உன்னை இங்க பார்த்தா நாங்களே உன்னை அடிச்சு கொன்னுடுவோம், ஓடி போயிடு அப்படின்னு சத்தம் போட்டுட்டு சாயப்பற்றைக்குள்ள போயிட்டாங்க. கடவுள் தன்னை சோதிக்கிறாரு அப்படிங்கறதுக்கு மேல ஹசனால வேற எதையுமே யோசிக்க முடியல. அவரோட கண்ணிலேந்து கண்ணீர் வழிஞ்சுகிட்டே இருந்துச்சு. ஆனா அவரோட மனசுல அபுகீர் மேல இருந்த நட்பு மட்டும் மாறவே இல்லை.
அடிமைகள் போட்டு அடிச்சதுலையும் தெருவில் விழுந்து உருண்டதுலையும் ஹசனோட உடைகள் எல்லாம் கசங்கி போய் அழுக்கா இருந்துச்சு. ஹசனுக்கு நல்லா குளிச்சா தேவலாம் போல இருந்துச்சு. அவரு அந்த பக்கமா வந்த ஒருத்தர்கிட்ட, இந்த ஊர்ல ஹேமம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு. ஹசன் என்ன கேக்குறாருனே அவருக்கு புரியல. ஹேமம்னா என்ன அப்படின்னு ஹசன் கிட்ட திரும்ப கேட்டாரு. உடனே ஹசன் அவர்கிட்ட, ஹேமம்னா பொதுமக்கள் ஒரு சின்ன கட்டணத்தை செலுத்தி குளிக்கிற இடம். பெரிய பெரிய குளியல் தொட்டிகள்ல வெந்நீரும் குளிர்ந்த நீரும் கிடைக்கும். நமக்கு தேவையான தண்ணியில குளிச்சுக்கலாம். அங்க வாசனை திரவியங்கள் சேர்த்த தண்ணியில குளிக்கிறதுக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் உடம்புல இருக்கிற வலி குறையறதுக்கு மசாஜ் எடுத்துக்கிறதுக்கும் தேவையான எல்லா வசதிகளும் இருக்கும். அதுக்கு பேரு தான் ஹேமம் அப்படின்னு சொன்னாரு. ஹசன் சொன்னதை கேட்டதும் வந்தவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த ஊர்ல அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க இருக்கிற ஏழை மக்கள் எல்லாரும் நைல் நதியில போய் குளிச்சுக்குவாங்க. பணக்காரர்களுக்கு மட்டும் அவங்க வீட்டுக்குள்ளேயே குளியல் அறை இருக்கும், அதுல குளிச்சுக்குவாங்க. நீங்க சொல்ற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கோ மசாஜ் எடுத்துக்கிறதுக்கோ இல்ல வாசனை திரவியங்களோட கூடிய குளியலை எடுத்துக்கிறதுக்கோ இங்க வசதிகள்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்டதும் ஹசனுக்கு இது ஒரு நல்ல வியாபார வாய்ப்பா தோணிச்சு. அவரு உடனே அந்த நாட்டோட சுல்தானை சந்திச்சு ஒரு ஹேமம்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத சுல்தானுக்கு எடுத்து சொன்னாரு. ஹசன் சொன்னதையெல்லாம் கேட்ட உடனே சுல்தானுக்கு தானும் ஹேமம்ல குளிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துடுச்சு. உடனே அவரு ஹசன் கிட்ட, உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செய்யறேன், நீங்க இந்த ஊர் மக்களுக்காக ஒரு ஹேமம் கட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.